நெருக்கஞ்சேரி நேரு நகரில் இருக்கேன் நான். என் பேர் சாந்தி. நான் வரும்போது ரொம்ப அவசரமாக வந்தேன் நான், ஐயோ கிளாஸ் ஆரம்பிச்சிஷோ அப்படின்ட்டு. சரி வந்தவுடனே உட்காந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கேட்க கேட்க அதான் இருட்டாக இருந்த மாதிரி இருந்துட்டு அவர் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி இந்த மின்னல் அந்த மின்மின் பூச்சி மாதிரி கண்ணுக்கு தோன்றுச்சு. உடம்பு அந்த வெளியே இருக்கிற சத்தம் எதுவுமே கேட்கல. என்னோடய பேர் அஸ்வின். எருக்கஞ்சேரியில் கிருஷ்ணமூர்த்தி சாலையிலேருந்து வரேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம், முதல் முறையாக வரேன். முதல் முறையாக நம்ம இந்த மாதிரி அமைதியாக இருந்து எப்படியாவது செஞ்சு பார்க்கலாம், எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் கண்ணில் ஃபுல்லாக இருட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்தது. அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கும் கிடச்சிது. சுற்றி இருக்க அந்த காற்று அதெல்லாம் உணர முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக பண்ணது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நல்லாது. என் பேர் அன்னபூர்ணி. நான் நேரு நகரில் இருக்கேன். முதல்ல மனசு நினைவு ஞாபகமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் கொஞ்சம் மன அமைதி கிடச்சி. தனலட்சுமி என் பேர். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. அப்புறமா கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்கன்னாங்க. சைலண்ட் தியானம் பண்ணோன்னே அமைதியாக இருந்தது. ஆனால் எனக்கு எதுவுமே அந்த மாதிரி தெரியல. ஏதோ ஃபஸ்ட்டு சிந்தனையாக இருந்தது, அப்புறம் ஒரு சாந்தமாக தான் இருந்தது. என் பேர் மனிஷா. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். 1 hour இங்கே உட்காந்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இருட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருந்துச்சு. என் பேர் ரேகா. நான் 8th standard படிக்கிறேன். இது 6th time நான் பண்ணுறேன். பண்ணும்போது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. டெய்லிங் காலைல பண்ணால் எல்லாருக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் கூட ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்களா, இங்கே உட்கார்ந்தும் போது வெளியே இருக்கும்போது எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அந்த இசை மட்டும் இருந்துச்சு. நல்லா மனசுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. இல்லை இது 2nd time. ஏன்னா 1st தடவை வந்து நான் ரொம்ப அது இது பண்ணலை. இப்போது அதுக்காக ஓடி வந்தேன் நான். இப்போ என் பேர் தனசேகரன். நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேசர்பாடியில் மெடிடேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணது. அப்போ போய் அதை வந்து கற்றுக்கிட்டேன். நந்தகோபால் தான் கூட்டிகிட்டு போனாப்பில். அது நான் கொஞ்ச நாள் பண்ணியிருந்தேன், அப்புறம் மறுபடியும் விட்டுட்டேன். மறுபடியும் அதை தொடர்ந்து பண்ணுறேன் நான். 1 வாரம் இப்போ 10-15 நாளாக பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 3 மணி ஆனாலே 3:30 ஆனால் முழிப்பு வந்துடுது. இப்போ வந்துட்டு காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரலும் கம்பல்சரி 4:30, 6 மணி வரலும் மெடிடேஷன் பண்ணுறேன். பண்ணும்போது அன்னைக்கு உள்ள ஏற்பட பிரச்சனைகள்லாம் சால்வேஷன் அதுவாக தன்னால் கிடைக்குது, மன அமைதி கிடைக்குது. கூட்டு தியானம் பண்ணும்போது இப்போ கூட இன்றைக்கு கூட என்னால் உணர முடிஞ்சது கூட்டு தியானத்தில். என்னுடைய பேர் வந்து நிர்மலா. நான் இருக்கஞ்சேரியில் இங்கே தான் இருக்கிறேன். நான் இங்கே வரும்போது ரொம்ப ஹெட் பெயினோடு வந்தேன். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறேன். இப்போ நான் 1.5 hours பண்ணியிருப்பேன். சாந்தி நிலையில் தான் இருந்தேன். ரிலாக்ஸேஷனாக இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரீயாக இருக்கிறேன். ஆனால் என்னால் வீட்டில் பண்ண முடியல. என்னால் வீட்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் இன்னும் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் தியான நிலையில் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். அங்கெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா ஃப்ரீயாக வருது எனக்கு. வாழ்க வளமுடன். என்னோடய பேர் சித்ரா. இந்த தியானத்தின் மூலமாக என்னோடய உடல் ஆரோக்கியம் வந்து எனக்கு சீராகுது. அது எனக்கு நல்லா தெரியுது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். 1 hour அப்படி செய்ய முடியல. எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி செய்கிறேன் நான். நல்லாயிருக்கு, உடம்பு நல்லாயிருக்கு. 10 நாளுக்கு பொறுத்து கிடைக்க வேண்டிய இது வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். 10 நாளுக்கு பொறுத்து தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்னா, இந்த மெடிடேஷன் பண்ணாக்கா 10 நாளுன்றதே 1-2 நாளே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அந்த நம்பிக்கையோடு செய்யணும். ஆனாக்கா ஐயா சொன்ன மாதிரி 3rd eye மாதிரி 3rd கண் அந்த ஒரே நெற்றிக்கண்ணில் ஒரு ஒரு ஒளி தெரிஞ்சு உள்ளுக்குள்ளே தெரிஞ்சு. இங்கே தியானம் முதல் தரமாக ரிலாக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கேன். இப்போ அங்கே கிளாஸில் நான் தவம் பண்ணிகிட்ருக்குறேன். சாந்தி துரியம் வரைக்கும் வந்திருக்கேன். வீட்டில் எனக்கு பண்ண அது வரமாட்டேன். இந்த யோகா மட்டும்தான் பண்ணிகிட்ருக்குறேன். உட்காந்தா கொஞ்சம் நேரம் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார மாட்டேன் நான். பட்டு கிளாஸில் உட்காரதாந்தான் 1/2 hour உட்காருவேன். இங்கே நான் 1.5 hours உட்காந்து ரிலாக்ஸேஷனில் தான் உட்காந்துருந்தேன். இங்கே அந்த அங்கே உட்காந்து நம்ம சொல்லும் போது அந்த வராது, சிந்தனைகள் வராது. அவங்க சொல்கிற மாதிரி அந்த சாந்தி நிலைக்கு ஆர்கினேர்க்கு துரியத்துக்கு வந்துடுறேன் நான். பட் வீட்டில் உட்காரும் போது எனக்கு அது வரலை. ரொம்ப தலைவலி வந்துடுது, பெயின் வந்துடுது. ஆனால் என்ன கண்ணு மூடணுன்னா என்னன்னு தெரியல. என்ன அறியாமே எனக்கு கண்ணில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு.
அது எதனாலன்னு தெரியல. ஆனால் இத்தனை வாட்டி பண்ணதில் அந்த மாதிரி வந்தது கிடையாது. ஏன்னா எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்துட்டு பண்ணுவேன் நான். இந்த டைம் தான் கிடையாது, மத்தியான டைமில் பண்ணுவேன், இல்லை 11 மணிக்கு அப்படி பண்ணுவேன், இல்லை சாயந்தரம் டைம் கிடைக்கும் போது அப்போ பண்ணுவேன். எனக்கு எப்போ தோணுதோ அப்போ உட்காந்துட்டு செய்வேன் நான். நிறைய ஒளி தான் அதிக அளவில் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச இந்த இது வந்து எல்லாரும் எல்லா ஆன்மாக்களும் கிடைக்கணும், எல்லாரும் அதை உணரணும். இதை பயன்படுத்திட்டால் ஈஸியாக வந்து நமக்கு நிறைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும். எதுக்கும் ஆசைப்பட தேவையில்லை, அதுவாக அது வந்து நிறைவேற்று.